இங்கே நம்மளோட புதினா தான் நல்லா சூப்பராக தள்ளு தள்ளு தள்ளுன்னு வந்துட்டு இருக்கு. அது பாட்டுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ப்ளாக் வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னைக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பசறி வச்சாச்சுங்க. நான் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெயில் எல்லாம் பாதி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பொரிஞ்சிட்டே இருக்கட்டும். இது வந்து ரெண்டு வருஷம் நான் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பொரிச்சு எடுத்து பண்ணலாம், இன்னொன்று வந்து அவிச்சு எடுத்து பண்ணலாம். நான் வந்து ஆயில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஹாஃப் குக் வந்து பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து பிரியாணி பண்ணலாம். இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு பண்ணுறது நல்லா கொஞ்சம் கூடுதல் சுவையாக வந்து இருக்கும். அதனால் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது பொரிஞ்சிட்டே இருக்கட்டும்ங்க. நம்ம வந்து பிரியாணி இது கூட வந்து என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். பேபி ஜாக் இருந்ததுன்னா அது சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். காய்கறி இல்லை அப்படின்னா வெறும் ஜாக் ஃப்ரூட் மட்டும் கூட வச்சு செய்யலாம். பட் இதெல்லாம் சேர்க்கும்போது இடையில இடையில கடிப்படுறது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது பொரிஞ்சிட்டே இருக்கட்டும். மாடிக்கு போய் நம்ம புதினா கொத்தமல்லி வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். டைம் வந்து 5:35 ஆகிருச்சு. ஆனால் சூப்பராக விடிஞ்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல பகல் வெளிச்சம் மாதிரி இருக்குல்ல. 4:30க்கெலாம் சூப்பராக வந்து விடிஞ்சிருது. தூக்கமே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனை இழுத்து விட்டு நல்லா தூங்கினா தான் தூங்குற மாதிரி இருக்குது. சூப்பரான மார்னிங் பொழுது. இது ஒரு வெர்ஷன் சில்லி. இது வந்து ஆரஞ்சு வெரைட்டி கிட்டத்தட்ட. இது வந்து நம்மக்கிட்ட வந்து காரமானது இருக்குது. இது வந்து காரம் இல்லாத ஒரு குத்து மிளகாய் வெரைட்டி. கேப்சிக்கம் மாதிரியே இதுவும் பழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் வந்துட்டு அப்புறம் பழுக்கும். நம்ம கேப்சிக்கம் பாருங்கள் பழுக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து ரெட் கலர் கேப்சிக்கம். இப்போ தான் வந்து கலர் வந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட புதினா வந்து சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி வந்து சரியில்லை, சின்ன சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு தேவைப்படுது, பறிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். புதினா தான் நல்லா சூப்பராக தள்ளு தள்ளு தள்ளுன்னு வந்துட்டுருக்கு. அது பாட்டுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் காரமான புதினா, ரொம்ப வாசனையாக இருக்கும். இங்கேயே வந்து 3 வெரைட்டி புதினா வந்து கிடைக்குது. இப்போ தேவையான அளவு பறிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பிரியாணி ப்ராசஸ்க்கு போயிடலாம். இங்கே நம்மளோட பேபி ஜாக் வந்து சூப்பராக பொரிஞ்சிட்ருக்குங்க. வந்து ஒரு முறை கலரி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வேகிற அளவுக்கே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல கொள்ளைவாக நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அது ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த அளவு நல்லா பொரிஞ்சதும் இதை வந்து எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கீங்க. பொரிஞ்சிட்டே இருக்கட்டும். நம்ம சைடில் வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெய் உருகினதும் தாளிப்புக்கு வந்து நான் இங்கே வந்து 1 ஸ்டார், 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. சேர்த்துக்கலாம்.
வந்து மெல்லிசா வந்து ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்து நறுக்கி வச்சிருக்கேங்க. தாளிப்பு வந்து பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பதத்துக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா பிரியாணிக்கும் சேம் ப்ராசஸ் தான். கூடவே வந்து ரெண்டு கீரனை பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம். இஞ்சி பூண்டு கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு புளிப்பு சுவையோட நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப தக்காளி சேர்த்துடக்கூடாது. தக்காளி கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லிங்க நல்ல காலை பொழுது அப்படின்றனால ஒரு சூப்பரான வாசனையாக கூட இருக்குது. அதை கட் பண்ணும்போது புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் நம்ம ஜாக் ஃப்ரூட் வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு கலர் வந்து கலரி விட்டுக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சட்டி அதிகமாக ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி விட்ருங்க, இல்லைன்னா மசாலா வந்து கரிஞ்சிரும். இப்போ மசாலா போட்டு ஒரு புரட்டு புரட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம காய்கறிகள் வந்து என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். 10 பீன்ஸ், 2 கேரட் வந்து எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு பட்டாணி வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்க போகிறோம். பட்டாணி கூடவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க பேபி ஜாக். பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ காய்கறிகள் வந்திருக்குன்னு. இதில் வந்து கொஞ்சமாக ரைஸ் சேர்த்தோன்னா போதும், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் வந்து நம்ம பலாப்பழத்தில் வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுருக்கேங்க. இப்போ இது கூட வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறத நான் கொஞ்சம் தான் இருக்கு, அப்படியே சேர்த்துக்க போகிறேன். கூடவே வந்து ஹோம்மேடு சீக்ரெட் பிரியாணி மசாலா, நம்ம கடையில் வாங்குகிற மசாலா கூட பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா வந்து அதிகமாக சேர்த்தாலும் பிரியாணி வந்து நல்லா இருக்காது. அந்த மசாலா வந்து பக்குவமாக பார்த்து சேர்க்கணுங்க. வீட்டில் அரைச்ச மசாலா இருந்ததுன்னா, ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஹெவியாக வந்து இன்க்ரீடியன்ஸ் வச்சு அரைச்சிருந்துருப்போம். அதிகமாக சேர்க்கும் போதும் அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவர் மாறிடும். அது வந்து அந்த வாடை அடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அதிகமாக சேர்த்த ஒரு மசால் வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் மசால் பொடி நம்ம பிரியாணி மசாலா சேர்த்து கலரி விட்டாச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1.5 கப்பு வந்து ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன். கூடவே வந்து தண்ணி, நான் 1.5 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 கப்புக்கு 1.5 கப் அந்த ரேஷியோவில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் போட்டுடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரே 1 விசில் வந்து வரட்டும். இப்போ ஒரே 1 விசில் மட்டும் வந்துருச்சுங்க. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாப்பா வந்து ஓப்பன் பண்ணுறலாம். அப்படி தானே ஓப்பன் பண்ண முடியும் என்னால். வா பார்த்துடா.
பாப்பா வந்து கையில குக்கர் மூடி சுட்டு பிடிச்சு அப்படிதானே. சரி ஓகே, நம்ம சாதம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விசில் வச்சேன். நம்ம பிரியாணி வந்து குழையாம சூப்பரா உதிரி உதிரியா வந்து கிடைச்சிருக்கு. பூர்ணான்னு ஒருத்தவங்க வந்து என்ன ரைஸ் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இங்க வந்து மொரிஷியஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு 4-5 ரைஸ் வந்து நல்ல ரைஸா எதுன்னு சொல்லிடுறாங்க. 5-star ரொம்ப நல்லா இருக்கும், ஃபாத்திமா வந்து நல்லா இருக்கும், அப்புறம் வந்து ராக்கெட் கோல்டு நல்லா இருக்கும், ட்ராஃபி நல்லா இருக்கும். இப்படி வந்து ஒரு சில பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா நல்லா கமகமன்னு வந்து வாசனையா இருக்குங்க. சீரியஸாவே சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி. இப்ப லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம், கொடுப்பா. நீயா நீ கிளம்புடா போய் டைம். ஐயம்மா பாத்து, நீ கூட அம்மா ஒரு கலர் கலரி கொடுக்குற, அப்புறம் பேக் பண்ண. நீ பாப்பா வந்து அவங்க அப்பாவுக்காக லஞ்ச் பேக் பண்ற அப்படிதானே பாப்பா? நீ குடுறாமா, நான் பண்றேன்டா பிளீஸ்டா. பிரியாணி பண்ண, சரி நாளைக்கு நீ பண்ண சரியா? பிரியாணி வந்து குழையாம கிடைக்கிறதுக்கு வந்து தீ வந்து வைக்கிறது தாங்க மெயின். வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து ரொம்ப கம்மியா பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அதிகமா பண்றோம்னா தீய வந்து கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்து விடுங்க. ஸோ தீ வந்து கூட்டுறது குறைக்கிறது தான். ஒரு டம்ளர்னா கம்மியான தீயே, 2 டம்ளர் அதே போல நிறைய குவான்டிட்டியில பண்றோம்னா ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரே ஒரு விசில், ஸோ அந்த மாதிரி வச்சோம்னா குழையாம வந்து கிடைக்கும். அமைக்கி அமைக்கி வைக்காத சாப்பிட மாட்டாங்க விடு. இப்போ லஞ்ச் பேக் பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்னு பெருசா வந்து எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா எல்லா காய்கறிகளையுமே பாத்தீங்கன்னா இதுலயே இருக்கு. ஸோ அதனால வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து 8:20 ஆச்சு. நாங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. பிரியாணி வந்து அந்த ஜாக்ஃப்ரூட் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. எண்ணெயில பொரிச்சு செஞ்சா வந்து நல்ல கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கு. நம்ம அவிச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியான டேஸ்ட். அந்த அந்த பது வந்து எடுத்து பேபி ஜாக் சாப்பிடும் போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்படி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து உங்க பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து விடுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் படிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்க இருந்து, இந்த டாபிக்ல எங்க இருந்து வந்துச்சு? புதுசு புதுசா எதை பேசுறாங்க. சரி ஓகே, இப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடலாங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் என்ன பிளாக் வந்து பாக்க போறீங்கன்னா ஒரு கார்டனிங் பிளாக் தான். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மிளகா செடி வந்து எப்படி நட்டு பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மிளகா செடி நடுறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஷேர் பண்ற இந்த வீடியோ எல்லாம். அடுத்து வந்து பராமரிப்பு வந்து பெருசா எதுவுமே இல்லைங்க. அது வந்து இந்த இலை சுருட்டல் நோயின்னு ஒன்னே ஒன்னு வரும், அந்த பின்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரி ஒட்டிட்டு அந்த இலை சுருண்டு வரும், அது ஒண்ணுதான். அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா செடியெல்லாம் வந்ததுன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணி விடுங்க. நான் அடுத்து வந்து தலைஞ்சு வர்ற இலைகள் வந்து நல்ல சூப்பரான நல்ல இலைகளா வந்து வரும். ஸோ அந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணுவேன். பெருசா மருந்து அது இதுன்னு எதுவும் அடைக்கிறது இல்லை. புளிச்ச மோர் வந்து வச்சு அடிப்பேன், பூச்சி தொந்தரவு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதாங்க. மித்தபடி பெருசா நான் வந்து கார்டனிங்க்கு வேற எந்த இதுமே பராமரிக்கிறது இல்லை, அவ்வளவுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு வாரம் ஆகி போச்சு, ஆனா வந்து பெண்டிங்லேயே இருந்தது. ஏதாவது ஒரு பிளாக்ல வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன், பட் ஷேர் பண்ற மாதிரி ஒரு பிளாகும் அமையல. ஸோ இன்னைக்கு இந்த பிளாக் குட்டியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து வெறும் பிரியாணி மட்டும்தான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அந்த வீடியோ வந்து இதோட ஆட் பண்றேன், பாருங்க. பாய் சொல்ல பாப்பா. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் பாருங்க, ஆல்ரெடி நம்ம மரத்தை வந்து பார்த்துருக்கோம். பூ இருக்கும்போது இப்போ பாருங்க நல்ல குண்டு குண்டு குண்டுன்னு சூப்பராக மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு. அவ்வளோ குண்டு குண்டாக இருக்கு மாங்காய் பார்த்தீங்கன்னா. இது என்ன ஒரு வாரத்தில் லைட்டாக பழுத்ததுல இருந்து வவ்வால் வந்து அதிகமாக சாப்பிட்றோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுங்க, நான் வந்து மிளகாய் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்க போகிறேன். நான் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்து தொட்டி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இந்த
அதை கண்டு தாங்க இப்ப வந்து மாத்தி வைக்க போறோம். நல்லா வந்து கண்ணு வளர்ந்துருச்சு. சோ இது வந்து என்ன மிளகான்னு பாத்தீங்கன்னா ஒரு காஷ்மீரி செல்லி வெரைட்டியை சேர்ந்த ஒரு மிளகா. ஒரு நல்ல காரமே இருக்காது. சோ ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணலாம், பச்சி போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கவரு பிளாஸ்டிக் பாட் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேங்க. இதுல வந்து அடியில வந்து ஒரு லேயர் மண்ணு போட்டிருக்கேன், அதாவது கொஞ்சம் மணல் கலந்த மண்ணு மாதிரி. பாட்ல வந்து ஓட்ட போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லேயர் வந்து காய்ந்த இலைகள், அப்புறம் கிச்சன் வேஸ்ட், குப்பைகள் வந்து அந்த மாதிரி காஞ்சது போட்டிருக்கேன். மேல வந்து மண்ணு போட்டு நிரப்பி வந்து வச்சிருக்கேன். மூணு கண்ணு தான் இருக்கு. நான் வந்து ஒரு அஞ்சு இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மித்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ன், கொத்தமல்லி அந்த மாதிரி வந்து போட்டு வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டு எடுத்துக்கலாம். மிளகா வந்து இந்த மாதிரி வந்து கவர்ல கூட வைக்கலாங்க. இது வந்து ரைஸ் பேக். சோ அதுல வந்து இங்க காமிப்பா நல்லா வந்து அலமக்குழி பறிச்சுட்டு அதுக்குள்ளார வந்து கண்ணு வச்சிடலாம். அப்படியே நல்லா மண்ணு வந்து தள்ளி விட்டு தூர்ல வந்து லைட்டா ஒரு அழுத்து, ஏன்னா காத்து போக கூடாது. அந்த மாதிரி கேப் இருந்து காத்து போனா செடி வந்து செத்து போயிடும். ஸோ சூப்பரா நட்டாச்சு. மீத இருக்க கண்டுகளையும் பாத்தீங்கன்னா இந்த தொட்டியில வந்து நடப்போறேன். கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா நட்டாச்சுங்க. கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நல்லா தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சுங்க. சூப்பரா வந்து நட்டு வச்சாச்சு. இப்ப வந்து டோட்டலா நம்ம கார்டன்ல வந்து என்னென்ன செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து கொடுத்துட்றேன். நல்ல பூச்செடி பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு கலர். நல்ல சாமிக்கு வந்து பயன்படுதுங்க இந்த பூ இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து நம்ம வெண்டைக்காய் செடி வந்து நல்ல வெண்டைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கு. இங்கே ஒரு வெண்டைக்காய் வந்து விதைக்காக விட்டுட்டேன். இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து விதைக்காக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஒரு வெண்டைக்காய் பறிச்சிடலாம். ஐயோ, நம்ம தோட்டத்தோட முதல் வெண்டைக்காய் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் அங்கே இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் வெண்டைக்காய். நம்ம அப்பதான் ஃபர்ஸ்டா வந்து பறிச்சிருக்கோம். அடுத்து நம்மளோட கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. கேரட்லாம் வந்து நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கொச்ச கொச்சன்னு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் கேரட்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது தெரிய மாட்டேன் சரியா. அடுத்து வந்து அந்த கேரட் செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி வந்து ரெண்டு வளர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து பந்தல் ஏற்றி விட இடம் இல்லை. ஸோ அதனால இஷ்டத்துக்கு அது போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு குட்டி பிஞ்சு வந்து வச்சிருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. அடுத்து வந்து கேரட் வந்து போட்டதுங்க வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டே இருக்குங்க. இது வந்து நம்ம கோவிலுக்காக வாங்கணும் பொக்கே, அதிலிருந்து கிடைச்சது. ஸோ அதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வருதா என்னன்னு தெரியல. நம்மளோட ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்து நம்மளோட பிரெட் வந்து கொத்தமல்லி. எல்லா கொத்தமல்லியுமே பாத்தீங்கன்னா பறிக்கிற ஸ்டேஜ் வந்து தாண்டிடுச்சு. பிரெட் இங்க வந்து கீரை வந்து பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெட்னா நம்ம பிரெட். இது வந்து பிரெட்னா கீரை. பாத்தீங்கன்னா இது வந்து பூ வச்சிருச்சு. ஆனா ஆக்சுவலா அது விதை வருமா என்னன்னு எனக்கு தெரியல. சோ அதனால வச்சு தண்ணி ஊத்தாம இந்த கேரட் பச்செடி எல்லாம் பாருங்க, நல்ல வாடி வதங்கி போயிடுச்சு. நீ பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன். அடுத்து நம்மளோட குத்து மிளகாய் பாருங்க, நல்ல பழுத்துருச்சு. பழுத்துட்டு இருக்கு. நிறைய எவ்வளவு மிளகாய் வந்திருக்கு பாருங்க, ஒரு 30 மிளகாய் கிட்டக்க இருக்கு. அடுத்து வெங்காயம். இது வந்து பெரிய வெங்காயத்துல இருந்து கட் பண்ணி வச்சு வளர்ந்த வெங்காயங்க. எவ்வளோ வெங்காயம் இருக்கு தெரியுமா? இந்த வருஷம் நிறைய வெங்காயம் வந்து வளர்ந்துருக்கு.
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த வெங்காயம் வந்து எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சுத்தமாக ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாமல் இந்த வெங்காயம் வந்து நல்லாங்க, ரொம்ப நல்லா வளரும். வெங்காயமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகவே வைக்கும், இது பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெங்காயம் இது வந்து மூணாக பிரிஞ்சது, மூணாக பிரிஞ்ச வெங்காயம் நல்லா பெருத்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கு. அடுத்து இங்கே ஒன்று இது இன்னொரு கூட ஒரு இதில் கூட சொல்லியிருந்திருப்பேன், என்ன ஒரு ஆச்சரியமாக வெங்காயம் வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவிலிருந்து இப்படி வெங்காயம் வந்து வளர்ந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல உடஞ்சதுனால இனிமேல் இது வளராது, இதை வந்து பிரிச்சிடலாம். கத்திரி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஊஞ்சி போயிடுச்சு, காய் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பறிச்சு போட போகிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி இப்போ நட்டோம்ல, அதோட வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. ஸோ அவ்வளோதாங்க, அடுத்து வந்து பெருசாக எதுவும் இல்லை. நம்ம செவ்வந்தி பூ வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு, நல்ல ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து செர்ரி டொமேட்டோ, செர்ரி டொமேட்டோ வந்து தனிக்கு வர்றப்பெல்லாம் வந்து ஒன்று ஒன்று பறித்து வந்து சாப்பிட்ருவோம், அப்புறம் வந்து மைனாக தான் சாப்பிடும். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நல்லா காஞ்சிடுச்சு, இதையும் பார்த்திங்கன்னா நல்லா பறித்து இதில் இருக்க மல்லியெல்லாம் எடுத்து முளைக்க போடலாம், அப்புறம் இல்லைனா சமையலுக்கு பயன்படுத்தலாம். செர்ரி டொமேட்டோ வரும்போதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்று பறித்து அப்படியே சாப்பிட்டுக்கிறதுங்க, நல்ல புளிப்பாக இருக்கும் நாட்டு தக்காளி மாதிரியே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் வந்து இருக்கிற செடிகள், புதுசாக இருக்க செடிகள், அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இருக்கிறது கத்திரி தக்காளி வந்து கொஞ்சம் இருக்குது. இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கொத்துமிளகா, இது வந்து கொஞ்சம் பெரிய வெரைட்டி வந்து சேர்ந்தது. முன்னாடி பார்த்தது ரொம்ப குட்டி அவ்வளோன்னு தான் இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் நீளமாக போகக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் மிளகா. கொத்தமல்லி தாங்க நிறைய இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா பறிக்கிற ஸ்டேஜ் வந்து தாண்டி அது போயிட்டே இருக்கு. ஸோ பறிக்கணும். கொத்தமல்லி வீடியோக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து கொத்தமல்லி சரியாக வளரலை அப்படின்னு. நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி வந்து கொஞ்சம் மண் மட்டும் கொஞ்சம் நல்ல வளமான மண்ணாக கம்போஸ்ட் கலந்த மண்ணாக இருந்ததுன்னா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லாவே வளரும் கொத்தமல்லி. இது வந்து நம்ம வெங்காய தோட்டம், சின்ன வெங்காய தோட்டம், அது பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக வளர்ந்துட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் அதில் இருக்க மல்லியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருச்சு, ஒரு நாள் எல்லாத்தையும் பறித்து சட்னி வைக்க வேண்டியது தான். சைடெலாம் வந்து கொஞ்சம் கேரட்டும் தக்காளி செடியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கார்டனிங் விளாக்கு இவ்வளோதான்.